தேங்காய் பால் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் எண்ணெய் சூடாகட்டும். பட்டை ஏலக்காய் போட்டுக்கிட்டேன், வெங்காயம், கருவேப்பில, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கிடலாம், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு, அதிலே கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு எதுனா போட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சும் போடலாம், இல்லை சாப் பண்ணியும் போடலாம், வெறும் இஞ்சி மட்டும் போடலாம், எது வேணாலும் உங்கள் இஷ்டம் போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு லைட்டாக அரைச்சி போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு வாசனை வரட்டும். வாசனை வந்துச்சு, பச்சை பட்டாணி ஊற வச்சது, அது இல்லைன்னா பேக்கெட்டில் இருக்கும். இது ஊற வச்ச பட்டாணி. அடுத்தது கேரட், சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்ச கேரட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நெய்யும் போட்டு வதக்கலாம், நான் வந்து எண்ணெய் போட்டு எண்ணெயில் தான் செய்கிறேன். நெய் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் போட்டு இறக்கிடலாம். இப்போ பட்டாணியும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பும் கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்தது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் போட்டுட்டு பரட்டிடலாம். ஒரு கப்புக்கு 1.5 கப் தேங்காய் பால் ஊற்றணும். இது வந்து தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இதிலே தேங்காய் பால்லையே தான் வேகணும், அப்போ தான் தேங்காய் பால் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை வச்சு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு சவுண்டு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண பிறகு சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த மாடலில் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி நெய் போடணும், நெய் போட்டுட்டு தான் குக்கர் திறந்த பிறகு நெய் போட்டுருங்க. இதில் முந்திரி பருப்பும் போடணாலும் போடலாம். உங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.